நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு மூணு முக்கியமான ஒரு நியூஸ் அதை வந்து அப்படியே கம்பேர் பண்ணி ஒரு மெசேஜை வந்துட்டு நான் உங்கள்கிட்ட வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். இந்தியாவோட மேப்பை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் வந்துட்டு அந்த இடது பக்கம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இடது பக்கமாக வந்துட்டு ஷோல்டர் சைடு வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ அந்த தோள்பட்டையின் மேலே ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி யார் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா தான் இருக்காங்க. பாரமாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு பாரமாக வந்துட்டு இருக்கிறாங்க. எதனால் அவங்க நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமாக இருக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு மூணு முக்கியமான ரீசெண்ட் அப்டேட்டை வந்துட்டு எடுத்துக்காட்டாக வச்சு வந்துட்டு நான் சொல்ல போகிறேங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கும் சைனாவுக்கும் லடாக்கில் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்றது நடந்து வந்துட்டு இருக்கு, இன்னமும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கோஸ் நம்மளுடைய மெரைன் கமாண்டோஸ் நேவியினுடைய ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அது, ஸோ அவங்கள வந்துட்டு பிளேஸ் பண்ணிட்டாங்க லடாக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் நியூஸ் எல்லாமே வந்துட்டு வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் போட்ஸும் வந்துட்டு பேங்காங் ஷோ லேக்கில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரத்தில் கடந்த 6 மாதமாக வந்துட்டு நம்மளுடைய பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸான கருட் கமாண்டோஸும் வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கருட் கமாண்டோஸ் வந்துட்டு ஏற்கனவே காஷ்மீரில் 2016 பத்தன்கோட் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் காஷ்மீரில் அவங்க இருக்கிறாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கெயின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ லடாக் ஸ்டாண்ட் ஆஃபில் வந்துட்டு அந்த இக்லா சர்ஃபேஸ் டு ஏர் அந்த மிசைலை வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம வான் பரப்பை வந்துட்டு பெரிய அளவுக்கு பாதுகாக்கிற அந்த முக்கியமான பணியில் வந்துட்டு அவங்க ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய மலை உச்சிகளில் வந்துட்டு ஹில் டாப்ஸில் வந்துட்டு இந்த கருட் கமாண்டோஸை தான் வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். அதாவது இந்தியன் ஆர்மியினுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ், இந்தியன் நேவியினுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மூணும் ஒன்றா சேர்ந்து இப்போ வந்து லடாக் ஸ்டாண்ட் ஆஃபில் வந்துட்டு ஒரு சினர்ஜியோட வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஓகே, இது லடாக் ஸ்டாண்ட் ஆஃபை பொறுத்த விஷயம். ஸோ இப்போ வந்து இந்த நம்ம தோள்பட்டையில் வந்துட்டு பெரிய பாரம் வந்து சைனா கொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க, அது என்ன அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வருவோம். ஃபஸ்ட்டு வந்து நேபாள் விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம வருவோம். நேபாளை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக சைனா வந்துட்டு பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் நேபாள் வந்து இல்லை இல்லை இந்தியாவும் நம்மளுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட திருப்பியும் வந்து அந்த நட்புறவை அந்த நட்பு கரத்தை வந்துட்டு நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க, இந்தியாவினுடைய ரா சீஃப், இந்தியன் ஆர்மி சீஃப், அப்புறம் இந்தியாவினுடைய ஃபாரின் செக்ரட்டரி, ஸோ இவங்க மூணு பேருமே அவங்கவுங்க பிரிவுகளில் இருக்கக்கூடிய ஒரு உயர்மட்ட அதிகாரிகள், இவங்களுக்கு மேலே யாருமே இல்லை அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான டாப் டிப்ளமேட்ஸ் வந்துட்டு நேபாள போயிட்டு வந்துட்டு விசிட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து சைனா வந்துட்டு பயங்கரமாக பதறி போயிட்டாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். குறிப்பாக இந்தியாவினுடைய ரா சீஃப் வந்துட்டு நேபாளுக்கு போகிறார் அப்படின்னா நேபாளினுடைய அந்த உட்கட்சி அரசியல் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அவங்க மத்தியில் வந்துட்டு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை வந்துட்டு இந்தியா காட்டுறதுக்கு வந்துட்டு சம்பவம் நம்மளுடைய ரா சீஃப் போனார் அப்படின்னா. இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஆர்மி சீஃப் போயிருக்கிறார் அப்படின்னா பார்டரில் இருக்கக்கூடிய நேபாளினுடைய அந்த ஃபார்வர்ட் போஸ்ட் சம்மந்தமாக வந்துட்டு பேசியிருப்பாரு, இதெல்லாம் எதுக்குங்க நமக்கு மத்தியில், இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, இங்கே வந்துட்டு ஹெலிபேட் வந்துட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சஜஷன்ஸும் வந்துட்டு சொல்லுவார். ஸோ அதனால இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது பெரிய அளவுக்கு ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ இதனால சைனா வந்துட்டு பதற்றம் அடைஞ்சிட்டு இமீடியட்டாக அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜி ஜின்பிங் அடுத்து வந்துட்டு ஒரு பெரிய ஹை லெவல் விசிட் வந்துட்டு இப்போ நேபாளில் நடந்திருக்கு சைனா சைட்லேருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது சைனாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரோட அந்த விசிட் தான். ஸோ அதை வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா இந்தியாவை திருப்பி வந்துட்டு நேபாளோட பெரிய அளவுக்கு அந்த உறவு அப்படின்றத வந்துட்டு மேம்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு முதல் விஷயம். நம்மளுடைய லெஃப்ட் சைட் ஷோல்டரில் வந்துட்டு பெரிய அளவுக்கு சைனா அந்த பாரத்தை போடுறது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சைனா வந்து மிகப்பெரிய ஒரு டேம், அதாவது 3 Ganges டேம் அளவுக்கு ஒரு பெரிய டேமை 2021 அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யார்லுங் ரிவர் அப்படின்றது, இந்த யார்லுங் ரிவர் அப்படின்றது திபெத்தில் வந்துட்டு பாஞ்சோடிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா ரிவர் தான். அது வந்து நம்ம சைடு வந்தோடனே வந்துட்டு நம்ம பிரம்மபுத்திரான்னு சொல்லுவோம். அங்கே நிறையா ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது இந்த பிரம்மபுத்திரா ரிவருக்கு. ஸோ அதில் முக்கியமான பிரான்ச் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த யார்லுங் ரிவர் தான். ஏற்கனவே இந்த யார்லுங் ரிவரில் வந்துட்டு ஜாங்மோ அப்படின்ற ஒரு டேம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது வந்துட்டு ஃபங்க்ஷனில் இருக்குது 2014 இப்போ அதோட ஒரு பெரிய டேம் 2021 அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்னமும் மிகப்பெரிய பாதிப்பு. வெள்ள காலத்தில் அவங்க தண்ணி திறந்து விடுறதை பொறுத்து வந்துட்டு நம்ம அசாம் பிளைன்ஸுக்கு வந்துட்டு அப்புறம் பங்களாதேஷ்க்கும் வந்துட்டு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்தியாவும் பங்களாதேஷும் வந்துட்டு கன்சர்ன் சொல்லியிருக்கிறாங்க, யார்கிட்டனா சைனாட்ட வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சைனா வந்துட்டு அந்த அவங்களுடைய அந்த பிளான் எல்லாமே வந்துட்டு ஓகே ஆயிடுச்சு. அவங்களுடைய 14th 5-year பிளானில் வந்துட்டு இதோட கட்டுமானத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் அவங்களுடைய நேஷனல் காங்கிரஸ் மீட்டில் வந்துட்டு இதை வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300 billion kilowatts எலக்ட்ரிசிட்டி அந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் மூலியமாக வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டேம் அப்படின்றது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அது வந்து தவறு இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய டேம் இவ்வளோ பெரிய மேக்னிடியூட்ல வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட்
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய அந்த புவியில் வந்துட்டு பெரிய அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னே வந்துட்டு சொன்னாங்க. ஏற்கனவே அசாம் ஃப்ளட் பிளேன்ஸில் வந்துட்டு ஃப்ளட் பிளேன்ஸ் தான் வந்துட்டு அதை சொல்லுவாங்க, வருஷ வருஷம் மான்சூன் மழை அதாவது பொழிஞ்சதுன்னா வந்துட்டு பயங்கரமான வெள்ளம் அப்படின்றது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரம்மபுத்திரா நதியை வந்துட்டு ஒரு ரிவர் ஆஃப் சாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஒரு சோக நதி, அதனால அதில் வந்து மேலே அந்த அப்பர் பார்க்கில் வந்துட்டு ஏகப்பட்ட டேம் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய பாதிப்பு வந்துட்டு ஏற்படுத்துங்க. இது வந்துட்டு சாதாரணமான விஷயம் இல்லை, இது வந்துட்டு ரெண்டாவது விஷயங்க. இது வந்துட்டு பாருங்க இப்போ வந்துட்டு நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை வந்துட்டு குறி வைக்கிறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி எது நீங்கள் எல்லாருமே வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. பூட்டானோட ஒரு பயங்கரமான ஒரு நெகோசியேஷனில் சைனா இருக்கிறாங்க, அதாவது இந்தியா வந்துட்டு அதில் இன்வால்வ்டே கிடையாது, பூட்டானும் நம்ம அதில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க நினைக்கல. சேட்டிலைட் இமேஜின் மூலியமாக என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பூட்டானுக்கு சொந்தமான டெரிட்டரிக்குள்ள கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் வரைக்கும், 2 கிலோமீட்டர்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு 9 கிலோமீட்டர்ன்னு சொல்கிறாங்க. ஸோ 9 கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் சைனா வந்து ஆக்கிரமித்து அங்கே ஒரு வில்லேஜை புதுசாக செட்டப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்திகள் வந்துட்டு வந்திருக்கு. இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய சேட்டிலைட் இமேஜஸ், அப்புறம் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கக்கூடிய சேட்டிலைட் இமேஜஸ், அப்புறம் என்டிடிவி அசஸ் பண்ண சேட்டிலைட் இமேஜஸ், இது எல்லாமே வந்துட்டு இதே விஷயங்கள் தான் வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பூட்டான் சைனா எங்களுடைய இடத்த ஆக்குப்பை பண்ணல அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்கிறாங்க. அது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, சைனாவுக்கு வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு பூட்டான் வந்துட்டு வகுத்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அது வந்து டினோட் ஆகுது, அப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே வந்துட்டு இந்த சிலிகுரி காரிடாரோட இம்பார்ட்டன்ஸை ஒரு ஒன்று ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் பேசினேன். அந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்துட்டு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த டோக்லாம் பிளாட்டோ அப்படின்றது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதோட அகலம் வந்து வெறும் 9 கிலோமீட்டர் தான். இந்த டோக்லாம் பிளாட்டோ வந்துட்டு சீனாவுக்கு சொந்தமான அந்த சும்பி வேலியினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சைனா வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் பூட்டான் வந்துட்டு இது எங்களுக்கு சொந்தமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்தியா முக்கியமாக பூட்டானினுடைய அந்த கிளைமை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க, பூட்டானுக்கு ஆதரவாக வந்துட்டு நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. 2017 வந்துட்டு டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் இதனால தான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இருதரப்புகளும் வந்துட்டு படைகளை வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க, பின்வாங்கிக்கிட்டாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒட்டு அந்த டோக்லாம் பிளாட்டோவினுடைய முக்காவாசி பகுதிகளை சைனா ஆக்கிரமிச்சிட்டாங்க. 2017 இந்தியா இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி பெரிய முயற்சி போட்டாங்களோ அது நடந்துருச்சு. அதை விட மோசமான விஷயங்கள் எல்லாமே நடந்துருச்சு. அங்கே வந்துட்டு ஹெலிபேட் அமைச்சிட்டாங்க, அங்கே வந்துட்டு பயங்கரமான ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை வந்துட்டு அங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் வந்துட்டு அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. 2017 வந்துட்டு நம்ம சைனாவை ரிப்பல் பண்ண மாதிரி இப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம ரிப்பல் பண்ண முடியாது, அவங்களை தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ ஒரே ஒரு ரூட் தான் இருந்தது, அந்த அசசபிலிட்டியை வந்துட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ வந்து அந்த அக்சசபிலிட்டியை வந்துட்டு நம்ம அவங்க ரீச் பண்ணுற அந்த விதத்தை வந்துட்டு நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. இன்னொரு ரூட்டையும் கொலாட்ரல் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போகிறது சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூட்டும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ 2017 இருந்ததை விட இப்போ டோக்லாம் பிளாட்டில் ரொம்ப ஒரு அட்வான்டேஜான பொசிஷனில் சைனா இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இப்போ சைனாவுக்கும் பூட்டானுக்கும் இடையில ஒரு சீக்ரெட் டீல் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டீலில் என்ன நடக்க போகுது அப்படின்றது இந்தியாவுக்கு தெரியல. முக்கியமாக சைனா வந்துட்டு பூட்டான் கிட்ட வந்துட்டு இப்போ நாங்கள் பிடிச்ச இடம் வரைக்கும் எங்களுக்கு சொந்தமான பகுதி, அதை வந்துட்டு நீங்கள் வந்து ரெகனைஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லாமல் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டானை ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்கதா தெரியுது. ஆனால் இந்தியாவும் இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது, பூட்டானை நம்ம வந்து சைனாவுக்கு எதிராக திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது வந்து அவங்கள நம்ம சைனா பக்கம் தள்ளுறதுக்கு ஃபேவரபிளாக அமைஞ்சிரும், அது வந்து சாதகமாக அமைஞ்சிரும் நம்மளை விட்டு பூட்டான் போகிறதுக்கு. ஸோ அதனால் இந்தியா அந்த விஷயத்தில் எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு என்ன ஒரு விருப்பம் அப்படின்னா, இந்த விஷயம் வந்து பூட்டானுக்கு சாதகமாக முடிஞ்சிச்சுன்னா, கூடிய சீக்கிரம் பூட்டான் வந்து சைனா கூட இருக்கக்கூடிய அந்த பவுண்டரி டிஸ்பியூட்டை வந்துட்டு சரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்த ட்ரைலேட்ரல் ஜங்ஷனில் நம்மளுடைய பாதுகாப்பை வந்துட்டு நம்ம அஃபீஷியலாக அதிகப்படுத்தலாம். அது வந்து டிஸ்பியூட்டட் சைட்டாக இருக்கிறனால தான் வந்துட்டு நம்ம இப்போ யோசிச்சு ஒரு சில நடவடிக்கைகளை வந்துட்டு எடுத்து வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த பிரச்சனை சைனாவுக்கும் பூட்டானுக்கும் இடையில முடிஞ்சிருச்சு, ஃபைனலாக ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இத்தனை விஷயங்கள், ஒன்று நேபாள், இன்னொன்று வந்துட்டு டோக்லாம் பிளாட்டு, இன்னொன்று வந்துட்டு அசாம் ஃப்ளட் பிளேன். ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்தியாவுக்கு பெரிய அளவு தொந்தரவை வந்துட்டு சைனா கொடுத்து வந்துட்டுருக்காங்க. இது இங்கேயோட வந்துட்டு முடிய போகிறதில்ல, அடுத்து அருணாச்சல் பிரதேஷையும் வந்துட்டு பார்டரில் திருப்பி ஏதாவது பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டஃப் டாஸ்க் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து சைனாவோட பார்டர்ஸில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ரயில் ரூட்டை வந்துட்டு செங்டூர்லேருந்து திபெத் ரீஜனுக்கு வந்துட்டு குறிப்பாக அருணாச்சல் பிரதேஷ் பார்டர் ரீஜன் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி வந்துட்டு சைனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த செய்திகளும் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கவுண்டர் பண்ணணும்னா இந்தியா பெரிய அளவுக்கு எஃபர்ட் போட்டாகணும். ஸோ நான் என்ன இந்த வீடியோட இறுதியில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம லடாக் சவுத் ஆஃப் பேங்காங்ஸோ இந்தியா அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க, இந்தியா வந்து கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சில நம்மளுக்கு ஃபேவரபுளாக என்ன நியூஸ் வருதோ அது சம்மந்தமாக மட்டும்தான் பேசி வந்துட்டு இருக்கோம். நிறைய யூடியூபர்ஸ் அதை பற்றி மட்டும்தான் வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்கிறாங்க. நிதர்சனம்
சாஸ்திரம் என்ன, யதார்த்தம் என்ன, என்னென்ன வந்து நம்ம பார்க்கணும், நம்ம எவ்வளோ டெவலப் ஆகணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ள அந்த அனாலிசிஸ்க்குள்ள நிறைய பேர் போகிறது இல்லை. ஆனால் நம்ம யதார்த்தத்தை பேசணும், யதார்த்தத்தை வந்துட்டு நம்ம என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம சொல்யூஷன் ஒரு பதிலை வந்துட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இந்தியா என்ன செஞ்சாகணும் அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம பேசாத ஒரு டாபிக், அதை பற்றி எல்லாருமே பேசி ஆகணும், பொருளாதாரம், பொருளாதாரம் வந்துட்டு வளரணும். இப்போ சைனா பாருங்க, 1998 தெரியல தாய்வான் விஷயத்தில் வந்துட்டு அமெரிக்க பெரியளவுக்கு மூக்க நுழைக்கிறாங்க. அப்போ வந்து சைனானால எதுவுமே பண்ண முடியலை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் வந்துட்டு சைலண்டாக வந்துட்டு சைனா வந்துட்டு வளர்ந்தாங்க, பீஸ்ஃபுல் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீஸ்ஃபுல் ரைஸ், பயங்கரமான பொருளாதார வளர்ச்சிக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து அமெரிக்கா வந்துட்டு தில்லா வந்துட்டு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. சைனா நினச்சிருந்தா அப்போவே கேள்வி கேட்டிருக்கணும். ஆனால் உரிமையாக ஃபஸ்ட்டு நம்ம வளருவோம், நம்ம ஒரு பொசிஷனுக்கு வந்துக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்போம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ நாட்கள் வந்துட்டு அவங்க பல்ல கடிச்சிட்டு வந்துட்டு அப்பா க்ரோ ஆகிட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ அதே விஷயத்தை இந்தியா ஃபாலோ பண்ணும். இந்தியா இப்போ வந்து டிட்டரண்ட் பொசிஷனை எடுத்துக்கிட்டு சைலண்ட்டாக பயங்கரமான ஒரு எக்கானமிக் க்ரோத் கொடுத்து அதுக்கப்புறம் இந்தியா நிறையா விஷயங்களை செய்யலாம். ஏன்னா சைனா கிட்டே ஏகப்பட்ட பணம் அப்படின்றது கொட்டி கிடக்கு. இப்போ சைனா மேலே மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்றது இல்லை, ஆனால் எல்லா விஷயங்களுமே நான் வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும். பாருங்கள், சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடர்லேருந்து இந்த ஒன் பெல்ட் ஒன்றோட அந்த திட்டத்தில் வந்து பல இது ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே டெவலப்பிங் கண்ட்ரி, ரொம்ப வந்து தீவிரவாதத்திற்கு ப்ரோனான கண்ட்ரி. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சும் அவுட்புட் வரலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு காசு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சைனா போட்டு வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு நேஷனோட நம்ம கம்பீட் பண்ணுறப்போ நம்மளுடைய பொருளாதாரத்தையும் ரொம்ப நல்ல ஒரு க்ரோத் ரேட்டில் வந்துட்டு நம்மளுடைய ஜிடிபி வந்துட்டு இருக்கணும். ஸோ அதுதான் அது அந்த ஒரே விஷயம் தான். ஸோ அதனால் பொருளாதாரம் சம்மந்தமாக நிறைய தேடி படிங்க, நம்மளுடைய எக்கானமி எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்கு வந்துட்டு நம்ம உறுதுணையாக இருக்கணும். இந்த ஒரே ஒரு விஷயம் தான், அந்த பொருளாதாரம் மட்டும்தான். ஸோ சைனாவை கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் நம்ம பெரிய அளவுக்கு கவுண்டர் பண்ணுவோம், இன்னும் அடுத்த ஒரு 10 வருஷத்தில் பெரிய அளவுக்கு கவுண்டர் பண்ணுவோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நத்திங் இஸ் இம்பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் ஏற்புடையதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்துட்டு மிஸ்கைடடாக இருப்பாங்க, அதாவது இந்தியா வந்து பயங்கரமான நடவடிக்கை எடுத்துட்டாங்க, சைனா வந்துட்டு நம்ம டிட்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை நம்மளே வந்துட்டு கட்டிக்கக்கூடாது. என்ன நடக்குது அப்படின்னு 360 டிகிரிலையும் பார்க்கணும் அப்படின்றதான் நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.